பண்ணிட்டாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்க எம்மா என்ன பண்ணிட்டு இருக்க வெட்டி இந்த ரசத்துக்கு தான் எல்லாம் மிளகு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எம்மா இன்னைக்கு ரசம்மா எத்தா இது எனக்கு விஷம் இது ஏமா வேற ஏதாவது குழம்பு வைக்கலாமா ஏட்டி இத்தனை நாளும் கறி அதுதுன்னு வச்சாச்சுல இன்னைக்கு ரசம் வச்சா கொஞ்சம் செமிக்கு இல்லாம் சரிம்மா என்னத்தையோ வை எப்படிமா உனக்கு இதெல்லாம் தெரியுது இதுதான் மிளகு இதுதான் சீரகம் இது அப்படின்னு எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியுதுமா எதுக்குமே எனக்கு பேர் தெரிய மாட்டேக்குமா ஏட்டி அது வளர வளர உனக்கும் பழகிரும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு தடவை குழம்பு வச்சு பழகினேன்னா எல்லாமே நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க நான் நாட்டி பேர் வச்சேன் அந்த காலத்துலேருந்து அது அதே பேரை தான் பழக பழக எல்லாம் பழகிரும் ரணிகா ரணிகா காலையிலே தக்க வந்துடும்மா வீட்டில் வேலையே பார்க்காது போலையே ஆமாட்டி வேற என்ன வேலை சும்மா இருங்கிட்டு எவ்வளவு போட்டு என் பறி வாங்கிக்கிட்டு இருக்கிய நான் வாட்சின பொண்ணே ராணி அக்கா வீட்டுக்குள்ள என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு வெளியே வரவே மாட்டேங்கல கொஞ்ச நேரம் காத்தாட வந்து வெளியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானக்கா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிய எம்மா இவி ரெண்டு பேரோட எனக்கு மல்ல போடவே சரியா இருக்குமா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அங்கிட்ட போனா ரெண்டு சண்டை போட்டு உருண்டுறது பிறகு ரெண்டு வருஷத்துக்கு எங்கம்மா வரேன் அந்த பூ மாதிரி இவ்வளவு வயசு தானாக்கா கல்யாணமே முடிச்சுட்டேன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவளோ எக்கா வந்து என்ன உங்க வேலைய மட்டும் பாத்துட்டு போங்க என்ன சும்மா வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க யம்மா ராணிக்கு உங்க பிள்ளைல இப்படி பேசுது சும்மா தானக்க சொன்னேன் ஏன் இப்படி சண்டைக்கு வர உங்க மாவா ஏய் சும்மா இரு சின்ன பொண்ணக்க உங்க மகளை தீட்டு வரலையா அந்த பாப்பா தீட்டு வரலாம்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சக்கா ஆமா மாவா தூங்கிட்டு இருக்கா அத்தை கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் ராணிக்கு என்ன குழம்பு வச்சு ஏன் இந்த குழம்பு மட்டும் வாங்கி வந்துருமா வீட்ல சோறு கறியே வாங்க மாட்டா உங்களுக்கு ரசம் தான் சின்ன பொண்ணு அப்படியேக்கா நீங்க வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குமே என்ன கொஞ்சம் தாங்கக்கா சோறு மட்டும் இத்தனை அத்தை வடிச்சிச்சுன்னு இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கணும் நீங்க வைக்கிற ரசம் நல்லா இருக்கும் அக்கா தாங்க அக்கா நீ சொன்ன மாதிரி ஆயிருச்சு பத்தியா சரி சின்ன பொண்ணு அதுக்கு என்ன இருந்து சாப்பிட்டுட்டு போ யார் வீட்ல என்ன குழம்பு வாங்கவே மாட்டாங்க அது என்னமோ உங்க வீட்ல வைக்க குழம்பு எனக்கு நல்லா பிடிச்சிருக்குதுக்கா அத கல்யாண வீட்ல சட்டிச்சோறு எடுத்துட்டு வந்தல அதெல்லாம் காலியே அதுக்குள்ள ஆமாக்கா நான் எடுத்துகிட்டு வந்தால் அதை அந்த பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு மூணு பேர் ஏன்ட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டா பிற எங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குது அது சாப்பிட்டு சாப்பிட்டு முகத்தில் அடிச்சிருச்சு பற்றியெல்லாம் அதான் கொஞ்சம் ரசம் நீங்கள் என்ன குழம்பு வச்சேன்னு பார்க்க வந்தேன் சரி ரசம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ராணியக்கு கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் வரையில சரி வாங்கிச்சுன்னு பண்ணு இங்கே எப்படி காத்தாடு இருக்கு பத்தியலக்கா அதுதான் சொன்னேன் ஆமாம் சின்ன பொண்ணு என்ன காத்தடிக்கு வரேன் காத்தடிக்குது காத்தடிக்குது காத்து காத்தடிக்குது இங்க என்னவனு பாட்டு போட்டுக்கிட்டிருக்கேன் தெக்க அப்பப்ப என்ஜாய் பண்ணிக்கிடணும் அப்பதான நல்லா இருக்கும் பாட்டோட இருந்தா தான் நல்லா இருக்கும் நீங்க ஏதாவது ஒரு பழைய பாட்டு படிங்கக்க காற்றி பூங்காற்றி ஒரு கவிதை சொல்வாயா உண்ணில் தூங்காம் பல கனவுகள் செய்வாயா சூப்பரா படிங்கக்க என்னக்க ராணிக்கா சின்னப்பு எல்லாரே என்ன செய்றீங்க சும்மா 우리 காத்தாட பேசிக்கிட்டு வந்தும்மா

அதுக்கு என்ன சின்ன நல்லா இருக்கட்டும் நல்லா தானே நமக்கு நம்ம ஊருப் பிள்ளைல நல்லா அங்க போய் இருந்தா நமக்கு நல்லதா தானே அது அம்மா ஒரே சண்டைக்காரி இந்த மர்மவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல यारடா சண்டை இழுப்போம்ல அளைவாவா ஆமா அவளுக்கு பாரு நல்ல அமைதியான பையலா இருக்கான் வாங்க தேங்கக்க இப்படி எல்லாரையும் ஒத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எனக்கு இவ்வளவு நேராயிச்சே வர ஆமா சின்னப் புள்ள இருந்து ஒரே வேலையா இருந்துச்சு ஏதோ நல்லது புடி சாப்டோன்னு கறி மீன்ல வாங்கிட்டு வந்திருந்தவே எல்லாம் வச்சு வச்சுட்டு இப்ப வந்தேன் அப்படியே என்ன கறி வச்சிருக்கீ மட்டனக்கா கிரேவி வச்சிருக்கீல குழம்பு வச்சிருக்கீல எனக்கு கொஞ்சம் கொடுங்க என்னக்கா இல்ல சின்ன பொண்ணு நானே கொஞ்சம் மத எடுத்து வாங்கி வச்சிருக்கேன் இந்த மட்டன் வேற அநியாய ரேட் சொல்லுதாம் பத்தியா அதனால குறைய தான் வாங்கி வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு அவளுக்கு மட்டன் தான் ஒரு 1 கிலோ வாங்கி வச்சிருக்கேன் அவளுக்கு ஏத்த மாப்ளையாது அவ மொத்தமே நல்லாவே இருக்க

அன்னைக்கு இப்படி தான் தங்கச்சிக்கு ஒரு மாப்ள வந்துச்சுக்கா ஆமா அன்னைக்கு வந்துச்சுல அத சின்ன பண்ணு அத ஒரே குடிகாரன் சொல்லிட்டு இருந்தே இல்ல வசதி வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்கு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பம் சொல்லிட்டு அவனா ஆமா கே அதனால தான் எங்க அம்மா வேண்டாம் டோ பத்து போங்க ஆமா வசதி இல்லட்டும் பரவல குடிகாரன் கட்டி கொடுத்து என்னமா செய்ய அந்த பிள்ளை நிம்மதி தான நமக்கு முக்கியம் ஆமா ஆமா அதுவும் சரிதான்க்க எக்க வெளிய போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல எங்கயாச்சும் ஹோட்டல் எங்கயாச்சும் பேய்ட்டு வருவோமாக்கா ஆமாக்கா சொல்லுங்க ஒரு ஆட்டோ ஏதாவது பிடிங்க எல்லாரும் சேர்ந்து பேய்ட்டு வருவோம் ஆமாம்மா அதுக்குள்ளே எங்கே போகுது பாரு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இவர் வேலை வேலைன்ட்டு பெய்கிறதாரு அது எங்கேயுமே போகல வாங்க ஒரு நாள் போயிட்டு வருவோம்னே சொல்லுங்க முந்தின நாளையே போயிட்டு வந்துடுவோம் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமையே பாருங்கக்கா அப்போ போக முடியும் எனக்கு அப்போ தான் என் பிள்ளைகள எங்கள் வீடு கட்ட விட்டுட்டு வர முடியும் அந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரது எங்கே போகுது அது ரெண்டையும் சமாளிக்கவே முடியாது ஒரே சேட்டை ரெண்டும் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை தாங்க கையெழுத்துட்டு வரணும் ஆமாக்கா ஒரு ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதிக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம் இல்லைனா எங்கள் மாமியார்ட்ட எங்கள் ஏன் வீட்டுக்கார் சம்பளத்தெல்லாம் கொடுத்துருவாரு சம்பளம் வாங்கி கையில இருக்கையில நம்ம வாங்கிட்டு போயிட்டு வந்துருவோனே ஆமா சின்ன பொண்ணு நீ சொன்னதும் கரெக்ட் தான் மாசம் கடைசி ஏசினா எல்லாம் செலவாயிருது ஃபர்ஸ்ட் ஏ போயிட்டு வந்துருவோனே ஆமாக்கா சரி ஏ வீட்டுக்கார கூப்பிட நான் போயிட்டு சரி போயிட்டு வா மணி மட்டன் கறி கடைக்கு இல்லைன்னு சொல்லுதா பார்த்தீங்களாக்கா கா கிலோவாக்கா வாங்கி வச்சிருப்பா பொய்யிக்கா வீட்டுக்காரனுக்கு எப்படி ஒரு கிலோவாச்சு எடுத்துருப்பா ஒரு ரெண்டு துண்டு கொடுத்தா பாருங்க ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணுதே இனி உங்க வீட்டில் தான் உங்க மாமியார் துட்டல் நல்லா இருக்குல்ல வாங்கி எதாவது வச்ச பிறகு சாப்பிட வேண்டியதானே விடு விடா இப்படி வாங்கிக்கிட்டாலே இதை ஏ கா வீடு விடாமக்க வாங்குதேன் இப்போ நல்லா பழகு வரல சரி தினி கறி நல்லா வைப்பாளன்னு கேட்பமேனு பார்த்தேன் நல்லதுக்கே காலம் இல்லைக்க சரி வீட்டுக்கு போமா எனக்கு வேலை இருக்க நல்லது நிலம் பிடிச்சிட்டே இல்லை நீங்கள் அது எங்கள் மாமியை பிடிச்சிருவோக்க உனக்கு என்ன இல்லை உங்கள் மாமியாவே பார்த்துருப்பாவே எங்களுக்கு அப்படியே இல்லை நாங்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்குது சனிக்கா வாங்க தண்ணி பிடிப்போம் நல்ல தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கேன் ராஜன் வாங்கிக்கொன்னே சரிக்கா காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொல்லு நிலவுக்கு தூது விட்டு தீபங்கள் ஏற்ற சொல்லு யாரும் இல்லாமலே நான் தனிமையில் இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்